ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இயல் மூன்றில் வழக்குங்கிற இலக்கண பகுதியில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருத்துக கேட்டிருக்காங்களா, அதில் பந்தர்னு இருக்கா? பந்தர்னா கடைப்போலின்னு நோட் பண்ணிக்கோங்க. பந்தர்னா கடைப்போலி. மைஞ்சின்னு இருக்கா, அதுக்கான இதுனா முதற்போலின்னு இருக்க பாருங்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சுன்னு இருக்கா, அது வந்து முற்றுப்போலி. அரையர்னு இருக்கா, அது வந்து இடைப்போலி. ஸோ நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 மார்க் பார்ப்போம். வழக்கு என்றால் என்னன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 67 எடுத்துட்டிங்கன்னா மேலே பாருங்கள், எழுத்திலும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வழக்கு என்பர்னு சொல்லி முடியுதா, இதுதான் குருவினா 1 ஆன்சர். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2வது 2 மார்க் பார்ப்போம். தகுதி வழக்கின் வகைகள் யாவைன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 68 எடுத்துட்டிங்கன்னா தகுதி வழக்குன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதில் இங்கே பாருங்கள், தகுதி வழக்கு 3 வகைப்படும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த குழு உக்குறின்னு சொல்லி முடியுது பாருங்கள். இது வரைக்கும் குருவினா 2 ஆன்சர். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டு 2 மார்க் பார்ப்போம். லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது, இத்தொடர் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிக அதற்கான சரியான சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்ப்போம்.